தியானால் கோவிலை போல வெள்ளியினால கோயிலெலாம் செஞ்சு விற்கிறாங்க, கரையத்துக்கு விற்கிறாங்க, தொழிலாளிகள் எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி செஞ்சு விற்கிறாங்க. இதை பவுல் பார்க்குறாரு. இந்த பவுல் பார்த்துட்டு அவர் போய் அவர் பவுல் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. எப்படின்னா கையினால் செய்த தேவர்கள்லாம் தேவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அதை இந்த தேமேத்திரியும் மற்ற தொழிலாளர்கள்லாம் சேர்ந்துட்டு கூச்சல் படுறாங்க. இப்படி பவுல் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து கூச்சல் போட்டு கலைஞர் நம்மளுடைய தொழிலுக்காக அவங்க பெரிய ஆபத்தை உண்டாக்கிட்டாங்களே, நம்ம தியானால் தான் பெரியவள் அப்படின்னு சொல்லிட்டு எபேசியருடைய தியானால் தான் பெரியவள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கூச்சல் போடுறாங்க. இவங்க பவுல் கூட போனவங்க இவங்க ரெண்டு பேரும், அதாவது காயு அரிஸ்தர்க்கு அப்படிங்க, இவங்க ரெண்டு பேரையும் அவங்க எல்லாம் இழுத்துட்டு போயிடுவாங்க அரங்கத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் அலெக்ஸ் அந்தர் அப்படிங்கிறவர் வந்து மக்களை வந்து அமைதிப்படுத்துறாரு. அந்த எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல தியானால் தான் பெரியவள்னு, அவங்களெல்லாம் வந்து இவங்க வந்து அமைதிப்படுத்துகிறாங்க. Yeah.